Exercise 5.1, question number 6. If f of x is equal to e power of x and g of x is equal to log x base e, then find சொல்லி நம்மகிட்ட ஒரு 4 subdivision கொடுத்துக்கிறாங்க. First subdivision பார்த்தீங்கன்னா f plus g of 1 கொடுத்துக்கிறாங்க. இதோட answer நம்ம find out பண்ணலாம். First இதுல இருந்து f plus g of x, ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு கிவன் கொஷின் கொடுத்துக்கிறாங்க. எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஒன்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இதில் ஒன்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதோட ஃபங்க்ஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், ஏன்னா கிவன் கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் தனியாக இருக்குது. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஒன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு இதை ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும், ப்ளஸ் இது என்ன ஆகும்னா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ கிவன் கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, ஈ பவர் ஆஃப் எக்ஸ், இந்த என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் பேஸ் ஈன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நம்ம இதை என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ கேட்குற கொஷினில் பாருங்கள் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஒன் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒன் என்ட்ரி பண்ண போகிறோம். எந்த இடத்துல எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன், இங்கே பாருங்கள். ஸோ சப்டிஷன் ஒன் இந்த இடத்துல எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஒன்னு என்ட்ரி பண்ணுங்கள் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இடத்துல இங்கே ஒன் இருக்குது. ஸோ எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் இது, இது எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஒன்னோட ஆன்சர் என்ட்ரி பண்ண போகிறோம். இந்த இடத்துல இ பவர் ஆஃப் எக்ஸ் இடத்துல ஒன், அப்போ இதே இடம் இ பவர் ஆஃப் ஒன் வருமா, ப்ளஸ் லாக் எக்ஸ் இடத்துல ஒன் என்ட்ரி பண்ணுங்கள், இங்கே ஒன் லாக் ஒன் பேஸ் ஈன்னு வந்துடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் ஒன் வந்து இ தான் வரும், லாக் ஒன்னோட வேல்யூ வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ ரிமைனிங் இ ப்ளஸ் ஜீரோ இஸ் நேடும் நமக்கு ஈன்னு கிடச்சிடும். இது சப்டிவிஷன் ஒன்னோட ஆன்சர். அண்டு சப்டிவிஷன் டூ பார்க்கலாம். சப்டிவிஷன் டூவில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, எஃப் ஜி ஆஃப் ஒன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஜி ஆஃப் ஒன் கொடுத்துக்கிறாங்க. இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான், ஒன்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் மோல எக்ஸ் என்ட்ரி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்டில் இருக்குது, சப்டிவிஷன் ஒனில் பார்த்தீங்கன்னா அடிஷன் இருந்தது. அப்போ என்ன பண்ணோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டோம். இது ப்ராடக்டில் இருக்கிறதுனால இது எப்படி என்ட்ரி பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இ பவர் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இ பவர் ஆஃப் எக்ஸ் என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் லாக் எக்ஸ் பேஸ் ஈன்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். பட் கேட்குற கொஷின் பார்த்திங்கன்னா எஃப் ஜி ஆஃப் ஒன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் வந்துருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்த ஆன்சரில் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் என்ட்ரி பண்ணிடு. அப்போ என்ன கிடைக்குன்னா இது இ பவர் ஆஃப் ஒன் வந்துடும், அண்டு லாக் ஒன் பேஸ் ஈன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இ பவர் ஆஃப் ஒன்ன்றது இ தான். இங்கே பார்த்தோம் லாக் ஒன் பேசி, லாக் ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ அப்போ இங்கே ஜீரோன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது ப்ராடக்ட் இருக்கிறதுனால இ இன்ட்டு ஜீரோ இஸ் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஜீரோன்னு வந்துடும். இது சப்டிவிஷன் டூவோட ஆன்சர். அடுத்தது கிவன் கொஷினில் சப்டிவிஷன் த்ரீ பாருங்கள். சப்டிவிஷன் த்ரீ என்ன கொடுத்துருவாங்க, த்ரீ எஃப் ஆஃப் ஒன் கொடுத்துருவாங்க, த்ரீ இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஒன்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணலாம் ஜென்ரலாக. ஸோ த்ரீ எஃப் அண்ட் இங்கே எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்த கொஷின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லிங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் வெளியே ரிமூவ் பண்ணுறேன். அப்போ த்ரீ இன்ட்டு இது என்ன ஆகிடும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த த்ரீ வெளியே ரிமூவ் பண்ணேன், இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த த்ரீ அப்படியே வச்சுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் கொஷின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இ பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணியாச்சு. நம்ம கொடுத்த கொஷினில் த்ரீ எஃப் ஆஃப் ஒன் கொடுத்துறாங்க, எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் என்ட்ரி பண்ணுங்கள். அப்படி என்ட்ரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது த்ரீ இ பவர் ஆஃப் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் என்ட்ரி பண்ணிடலாம். இ பவர் ஆஃப் ஒன் என்ன கிடைக்கும், இ தான் வரும். அப்போ த்ரீ இன்ட்டு இ நம்ம கிடைக்கும், த்ரீ தான் வரும். ஸோ இதுதான் ஏதாவது சப்டிவிஷன் த்ரீயோட ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் ஃபோர். கிவன் கொஸ்டின் சார் சப்டிவிஷன் ஃபோர் என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி ஆஃப் ஒன் கொடுத்துறாங்க. இங்கே நம்ம எஃப்ல போட்டு இங்கே ஜியில் போட போகிறோம். சப்டிவிஷன் த்ரீயும் சப்டிவிஷன் ஃபோரும் ரெண்டும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ என்ன பண்ணுங்கள், கிவன் கொஸ்டின் இஸ் ஃபைவ் ஜின்னு என்ட்ரி பண்ணிட்டேன், ஒன்னுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிட்டுங்க. இந்த ஃபைவ் வெளியே வந்துடும். அப்போ ஃபைவ் வெளியே வந்து இதே இடம் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்படியே இருக்கட்டும். ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிவன் கொஷின் வைஸாக லாக் எக்ஸ் பேஸ் ஈன்னு என்ட்ரி பண்ணிடுங்க. இது ஆக்சுவலி எதோட ஆன்சர், இது ஃபைவ் ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர். பட் நமக்கு எதுக்கு தேவை ஆன்சர், ஃபைவ் ஜி ஆஃப் ஒன்னு தான் நம்ம கேட்குற கொஷின்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் என்ட்ரி பண்ணுங்க, இந்த சம்மோட ஆன்சர் நான் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த அளவு ஃபைவ் அப்படியே வச்சுங்க, லாக் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஒன் என்ட்ரி பண்ணுறேன், பேஸ் ஈன்னு வந்துடும். ஃபைவ் அப்படியே வச்சுங்க, லாக் ஒன்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ இங்கே ஜீரோன்னு என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ என்ன கிடைக்கும்னா ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.